ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வேத வசனம் 145 சங்கீதம் 20 வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஆமென். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறாருங்க. ஆம் தேவப்பிள்ளையே, கர்த்தர் நம்மை அனாதி தீர்மானத்தின்படி நேசித்து நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. எனவே நம்மில் ஒருவர் அன்பாயிருந்தால் நாமும் அன்பு வைப்போம் அல்லவா? ஆகவே கிறிஸ்து நம்மில் அன்பு வைத்தார், நாமும் அவரை நேசிப்போம். நாம் அவரில் அன்பு கூறும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுவார். ஆபத்து நமக்கு நேரிடும் சூழ்நிலையில் அவர் நம்மை விரைந்து வந்து காப்பாற்ற வல்லவர். அவர் நல்லவராயிருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆபத்தாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அவரில் அன்பு கூர்ந்து அவர் சமூகத்தில் போய் அவரிடம் உங்கள் காரியங்களெல்லாம் சொல்லுங்கள். அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சாட்சியாய் வாழ்ந்து ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். அவரில் அன்பு கூறுகிறவங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவரை அன்பாய் நேசிக்கிறவங்க அவரை தினமும் அனுதினமும் துதித்து கொண்டே இருப்பாங்க. அவர் சொல்லுகிற காரியத்தை செய்து வருவாங்க. அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து ஜெயம் பெறுவாங்க. எனவே நாம் வாஞ்சையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிற அளவிற்கு அவரிடத்துல நம்ம அன்பு வைக்கும் பொழுது அவர் நம்மளை பூரணமாய் நிரப்பி பூரண சமாதானத்தை கொடுத்து அவர் நம்மை வாழ வைக்க போதுமானவராயிருக்கிறார். அன்பு, அந்த அன்பு நம்ம ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது, நாம் அவரை நேசிக்கும் பொழுது, பிசாசானவர் நம்மளுக்கு என்ன சதித்திட்டங்கள் தீட்டி நம்மளை கவிழ்க்க நினைத்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவை எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மை காத்து வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆபத்தான சூழ்நிலையில் காப்பாற்ற நமக்கு யாருமே இல்லாத நிலைமையில் அவர் விரைந்து வந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை பாதுகாத்து நம்ம போக வேண்டிய இடத்திற்கு நம்மளை பத்திரப்படுத்தி கொண்டு போகிற தேவனாய் அவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷங்களால் நீங்கள் கைவிடப்பட்டுட்டேன்னு கவலைப்படுறீங்களா? எனக்கு இவங்களால் இப்படி ஒரு ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கீங்களா? எனக்கு விரோதமாய் அநேகர் எழுந்துட்டாங்களே ஏசப்பா, என்னை எப்படி நான் காப்பாற்றிக்குவேன் நீங்கள் பயப்படுறீங்களா? ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனிதனாக இருக்கட்டும் பிசாசாக இருக்கட்டும் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தரே நம்ம பட்சத்தில் இருக்கிறார் அல்லவா? அவரால் அன்றி அவரை அன்றி அவரை தாண்டி நம்மளை ஒருத்தராலையும் நெருங்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். அவர் மகா இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், அன்பானவராக இருக்கிறார் அல்லவா? எனவே இந்த நாளில் அவர் மீது நிறைய அளவுக்கு அதிகமான அன்பு, இன்னும் நம்ம அவர் மீது அன்பு வைக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆமென். அன்புள்ள இயேசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, உம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவேன் சொன்னீங்களப்பா. இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் காப்பாற்றுவீராக. உங்கள் மீது அன்பு இருக்கிறதுனால தான்ப்பா உங்கள் வார்த்தை ஆவலோடு கேட்குறாங்க. அனுதினம் உங்கள் சமூகத்திற்கு வராங்கப்பா. அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்க, காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகள்லேயும் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே நீங்கள் நின்று விடுதலையாக்கி பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் சுகம் பெற்று வாழ தேவன் கிருபை கொடுங்க. கையெடுக்கிற காரியங்களெல்லாம் வெற்றி பெற கிருபை கொடுங்கப்பா. நீங்கள் காப்பாற்றி வழி நடத்துங்க. காப்பாற்றும் காவலனாக இருந்து அயராது நீர்ப்பாற்றுவேன் சொன்ன கர்த்தர், நீர் அவங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்குரிய கிருபைகளையும் பலனையும் நீங்கள் பெருக பண்ணுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்கப்பா. பிள்ளைகளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக வாழ நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் உயர்த்துங்கப்பா.
நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.